ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் வந்து லோடு இறக்கிட்டு எம்டி தான் போகிறோம். எம்டி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுகாட்டி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து நம்பர் கேட்டிருந்தோம், ஹவுகாட்டியில் ஆஃபீஸ் நம்பரு. அவர் வந்து ஆஃபீஸ் நம்பரும் அப்புறம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் லொக்கேஷனையும் கேட்டு தந்திருந்தார். ஸோ அதை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம வந்து சில்சார்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போயிருந்தோம், கபுகாஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான். இந்த இடத்துலேருந்து ஆஃபீஸ்க்கு கிலோமீட்டர் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா எம்டி மட்டுமே ஒரு 400 கிலோமீட்டர் பக்கம் வருது. ஸோ போயிட்டு அங்கே போய் லோடு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அசாம் உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வழியாக தான் வந்திருந்தோம். இது வந்து சில்சார் ஊர் உள்ளே வராமல் அவுட்ரு வழியாக வரக்கூடிய ரோடு. இது வந்து பாருங்கள் அப்படி போயிட்டுருக்கோம். அசாம் லோக்கல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அதாவது ரோடெலாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பார்த்து கவனமாக தான் போகணும். வந்து அசாம் வந்திருக்கோம். அசாமில் வந்து டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5:30 ஆகுது. பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருட்டுச்சு. இந்த செலுகாமியேசி பாருங்கள், கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 5:36 ஆகுது. பாருங்கள், இங்கே வந்து 8:00 மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கூட இருட்டிட்டு. ஸோ நம்ம ஊர்லலாம் இவ்வளோ கூட இருட்டாது. பாருங்கள் நம்ம ஊர்லேருந்து பக்கம் இன்றைக்கி அசாமு சில்லஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. சரி, அப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இது இங்கே இங்கே எல்லாமே ஹோட்டல் ஃபுல்லாமே தாபா தான் இருக்கும். இது ஒரு ஹோட்டலுக்கு வந்து தாபா அப்படின்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உள்ளே வந்திருக்கோம். நம்ம ஒன்று வந்து வெளியில் தான் விட்டுருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்கணும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் சொல்லியிருக்கோம். சப்பாத்தி வந்து ரொட்டிம்பாங்க, தமிழில் தான் சொன்னோம். தமிழில் தமிழ் பார்த்து இங்கிலீஷ் பார்த்து சொல்லிட்டோம். ஒரு தலைவர் ஒன்று உட்காந்துருக்காரு. பாருங்கள் முக்காடு போட்டு குளிர் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு என்ஜாய், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்ருக்கோம். கொஞ்சம் சாப்பாடு சொல்லியிருக்கோம். அது வந்து இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. இங்கே சூடாக தந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சொல்லி இப்போ வரும் சப்பாத்தியும் அப்புறம் வந்து சன்ன மசாலா சொல்லியிருக்கோம். வந்தவொன்னே அப்படி ஜம்முன ஒரு சாப்பாடு போட்டுடலாம். சாப்பிட்டு அப்படி மெதுவாக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரோடு எல்லாமே வெஸ்ட்டாக தான் இருக்குது. சரி, அப்படி நார்மலாக போய்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. நம்ம வந்து ஹவுகாட்டி எம்டி போகிற வழியில் பார்த்திங்கன்னா வண்டி வந்து டீசல் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரி, நம்ம லோடு இறக்கிட்டு வந்து போகிற வழியில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தோம். சரி அப்படின்ட்டு வந்துருந்தோம். பாருங்கள், டீசல் வந்து பங்கில் நைட்டு பங்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எம்டி டீசல் வந்து கம்மியாக இருக்குது, சரி போக முடியாது. அதனால் காலையில் தான் டீசல் போட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். நம்ம வந்து போகிற வழியில் நம்ம ஊர் மாதிரி நினச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி போகிற வழியில் டீசல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தா எங்கேயுமே இல்லை, என்ன காரணம் அப்படின்ட்டு தெரியல. சரி, அது வந்து காலையில் விசாரித்து பார்க்கலாம். பாருங்கள், பங்கு வந்து எதுவுமே இல்லை, சும்மா எம்டியாக தான் இருக்குது. சரி, அது என்னென்ட்டு காலையில் விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து டீசல் போட்டுக்கலாம். காலையில் டீசல் போட்டு அப்புறம் கிளம்பிடலாம். ஹவுகாட்டி போயிட்டு கூட ஹவுகாட்டியில் ஆஃபீஸ் நம்பர் ஒருத்தர் தரேன்ருக்காரு. அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு அங்கே வந்து லோட் ஆகுமா என்னென்ட்டு பார்க்கலாம். அப்படி அங்கே ஆகலை அப்படின்னா வந்து நம்ம வந்து எம்டி வந்து கல்கத்தா தான் போகணும். அது எப்படிங்கிறத காலையில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு யார்ட்டே கேட்டிருக்கணும். நம்ம வந்து கேட்கல, நம்ம ஊர் மாதிரி நினச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து காலையில் போட்டுட்டு அப்புறம் காலையில் கிளம்பலாம். நம்ம வண்டி தான் நிற்கிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அசாமில் தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து லோடு ஏற்றிருந்தோம். லோடு ஏற்றிருந்து அசாமுக்கு வந்திருந்தோம். அசாம் வந்து அப்புறம் மேகாலயா உள்ளே வந்துட்டு மறுபடியும் அசாமில் போய் தான் லோடு இறக்கணும். அது பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சில்சார். ஸோ லோடு வந்து நேற்று வந்து இறக்கிட்டோம், சூப்பராக இறக்கிட்டு அப்புறம் லோடு வந்து ஒரு 2 மணிக்கெலாம் லோடு இறக்கிட்டே விட்டுருந்தாங்க. நம்மளும் எம்டி தான் வந்திருந்தோம். எம்டி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்சார் டு ஹவுகாட்டி தான் போகிறோம். ஹவுகாட்டி வர வழியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு வந்து டீசல் போடலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக வந்துருந்தோம். டீசல் வந்து இங்கெல்லாம் பங்கு வந்து இருக்கு இல்லையாமா, அது பார்த்துருப்பீங்க. பங்கில் எல்லாம் டீசல் வந்து நைட்டு வந்து அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா பங்குலையுமே போடல. சரி அப்படின்ட்டு நம்ம ஒரு இந்தியன் ஆயில் பங்கில் வந்து நைட்டு வந்து ஆல்ட் பண்ணிட்டோம். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். சரி ஆல்ட் பண்ணிட்டு காலையில் போய்க்கலாம் அப்படின்ட்டு வண்டி வந்து பங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆகுது. இங்கே பங்கு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. சரி நம்ம வந்து டீசல் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே வந்து இப்போ தான் எஞ்சோம். எஞ்சிட்டு பார்த்ததுமே பார்த்தா வெளியில் வந்து பார்த்தா பயங்கரமான மிஸ்ட்டு. நம்ம வந்து போகும்போது கூட இவ்வளோ கூட மிஸ்ட்டு இல்லை, இப்போ வரும்போது பாருங்கள் இவ்வளோ மிஸ்ட்டு. போகும்போது வந்து நம்ம வந்து இந்த இடங்கள்லாம் பகலில் தான் போயிருந்தோம்.
இப்போ கரெக்டாக நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சிலோங் பக்கத்தில் தான் நிற்கிறோம். சிலோங்னா நம்ம கவுகாட்டிக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். கவுகாட்டிக்குன்னு ஒரு 80-90 கிலோமீட்டர் இருக்குது. சரி போய்க்கலாம். போயிட்டு வந்து நம்ம எம்டி போயிட்டு கவுகாட்டிலேயே ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் ஆஃபீஸ் இருந்து லோட் ஆச்சுன்னா நம்ம அந்த பக்கம் ஏற்றிக்கலாம். மேக்ஸிமம் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி ஆகலைன்னா கூட நம்ம வந்து கல்கத்தா தான் போகணும். கல்கத்தாவிலேருந்து வாழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நமக்கு ட்ரக் டோல் வேறு. சரி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அஸ்ஸாம் வந்தது வந்து செம்ம ஃபீல் இருக்குது பாருங்கள். பயங்கர மிஸ்ட்டு, அப்புறம் நல்ல ஒரு ஃபீலு. இந்த ஹில்ஸில் ஓட்டுற ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு, பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊட்டியில் இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஊட்டியில் வந்து இவ்வளோ கூட மிஸ்ட் இருக்கும். ஊட்டியில் வந்து அந்த இந்த மாதம் டிசம்பர் மாதமே நல்லாயிருக்கும். இப்போ அங்கே அதை விட பயங்கரமாக இருக்குது பாருங்கள். கிட்ட தான் தெரியுது. இதுதான் மெயின் ரோடு. இந்த ரோடு தான் சில்சார் டு கவுகாட்டி போகுது. அப்புறம் கவுகாட்டிலேருந்து நம்ம சில்கூரி போய் சில்கூர்லேருந்து அப்படி கல்கத்தா போயிடலாம். பாருங்கள் சுற்றி மிஸ்டாக தான் இருக்குது பா. மொத்தமாகவே வேற லெவலில் இருக்குது அஸ்ஸாம். அஸ்ஸாம் ட்ரிப்பு நம்மளுக்கு இவ்வளோ கூட அமையுங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சூப்பராக அமைஞ்சிருச்சு. நம்ம வண்டி வந்து முன்னாடி தான் இருக்கு, அந்த பங்கு கூட தெரியல. நம்ம வண்டி வந்து இந்த பக்கம் இருந்தாலும் நிற்கி, இந்த பக்கம் வந்து பங்கு இருக்குது, அதாவது இந்தியன் ஆயில் பங்கு இருக்குது, அந்த பங்கு கூட தெரியல. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். முன்னவாக்க போகிறேன். போயிட்டு நம்ம வண்டி வந்து போயிட்டு அப்புறம் வந்து நம்ம டீசல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பொறுமையாக போனால் விட 80 கிலோமீட்டர் தான் இருக்குது கவுகாட்டி. அந்த 80 கிலோமீட்டர் போகிறக்கே ஒரு 3-3.5 மணி நேரம் ஆகும், ஏன்னா ஸ்லோவாக தான் போக முடியும். எல்லாமே ஹில்ஸு, பெண்டெல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இந்த பக்கம்தான் கவுகாட்டி டு சில்சார் இந்த பக்கம் போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அங்கே கிட்ட கிட்ட போகும்போது தான் ரொம்ப ரோடு மோசமாக இருந்துச்சு. அது எல்லாமே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே இந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. மறுபடியும் இந்த சிலாங்கிலேருந்து கவுகாட்டி போகிறது வந்து ஓரளவுக்கு ரோடு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அது வந்து 4 வேஸு, பெண்ட் எல்லாமே 4 வேஸ் தான் போட்டிருக்காங்க. அது நல்லா இருந்தது ரோடு. இப்போ ரோடு பாருங்கள், வண்டி வரவே தெரியல, என்னடா ஃபுல்லாமே மிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வண்டி ரோடு எல்லாமே தெரியல. ஸோ நம்ம வந்து டீசல் போட்டு போனாலுமே ரொம்ப கவனமாக தான் போகணும். நான் கிட்ட கிட்ட போகிறது தான் தெரியும். எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்ரு பக்கத்தில் தான் நம்ம பங்கு பக்கத்தில் நிற்கும், ஆனால் பங்குமே தெரியல. ஸோ கிட்டே போகலாம். லைட்டாக ஒரு வண்டி மட்டும் நிற்கிறது மட்டும் தெரியுது. ஓகே கிட்டே போயிட்டு பார்க்கலாம் பாருங்கள். நைட்டு பங்குனால நல்லா சேஃப்டியாக தூங்கியிருந்தோம். நைட்டு ஒரு 2 மணிக்கெலாம் வந்திருந்தோம். காலையில் இவ்வளோ நேரத்து வரைக்கும் நல்லா தூங்கியிருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம வந்து டீசல் போட்டுட்டு அப்புறம் பக்கத்துலேயே டீ சாப்பிட்ருக்கு, டீ கடை இருக்குது. டீ கடை வந்து சின்னதாக தான் இருக்குது, காமிக்கணும் பாருங்கள். இந்த பக்கம்லாம் வண்டி வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. காலையில் நைட்டில் நம்ம வர டைம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம வர டைம் வந்து ட்ரக்கு எல்லாமே லாரிங்க தான் வந்திருந்து, இப்போ வந்து காரு எல்லா வண்டியுமே ஓட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த ஆப்போசிட்டில் இருக்க தான் டீ கடை. நம்ம வந்து டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்லாம். இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறதே ரொம்ப கவனமாக தான் கிராஸ் பண்ணோம், ஏன்னா வண்டி வரதே தெரியல. கரெக்டாக காலையில் ஒரு சாயை குடிக்கலாம், டீ சாப்பிட்டு அப்புறம் அப்படியே போய்க்கலாம் பாருங்கள். இந்தியன் ஆயில் பங்கு, இந்த பங்கில் தான் நம்ம வண்டி வந்து நிற்கி. வண்டி வந்து உள்ளே நிற்கி, சரியாக தெரியல. நல்லா சேஃப்டியாக உள்ளே தள்ளி விட்டுட்டோம், ஏன்னா அதர் ஸ்டேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப் தான் முக்கியம். ஆனால் மேக்ஸிமம் இப்போ இருக்கிறத வந்து கரெக்டாக மேகலாயில் தான் நிற்கிறோம். இங்கே எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள். செம்மையாக கெத்தாக நிற்கிறாரு பாருங்கள், குருவாயூர் மாதவன் ஜம்முன்னு நிற்கிறாரு. நம்ம ஒரு டீ சாப்பிட்லாம். டீ கடையில் போய் டீ வந்து எப்படி என்னென்னு கேட்கலன்னு பாருங்கள். சாயா இங்கே வந்து சூப்பராக இருக்குது, டீ எல்லாமே நல்லாயிருக்கு. என்னென்னா இங்கேயே டீ தூள் இருக்கிறதுனால இங்கே வந்து டீ வந்து சூப்பராக போட்டு தராங்க. ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிடலாம். சாய் கடையில் போய் ஒரு சாயை குடிக்கலாம் பாருங்கள். இதுதான் டீ கடை. டீக்களை வந்து டீ சொல்லிட்டோம், அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெருப்பு தான் காஞ்சிட்ருக்காங்க, அடுப்பு பக்கத்தில் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். டீக்களை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
டோட்டலாக இந்த டீக்கெட்லேயே தான் தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தங்கியிருந்து அப்படியே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மிஸ்ட்டு எத்தனை மணி வரை இருக்கும் அப்படின்னு தெரியல, மேக்ஸிமம் ஒரு 7-8 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியல, நம்ம புதுசாக வந்ததுனால. ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பழகியிருக்கும். நமக்கு வந்து புதுசுனால ரொம்ப குளிருது, அது அதனால தான் ஜாக்கெட் எல்லாமே சூப்பராக போட்டிருக்கோம். இங்கே இருக்காலுமே ஜாக்கு அப்புறம் சுட்டர் எல்லாமே போட்டிருக்காங்க. சாயை வந்தாச்சு, சாயை குடிச்சிட்டு அப்படி கிளம்பிடலாம். நம்ம வந்து டீசல் போட்டிருக்கோம். இங்கே வந்து டீசல் என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். டீசல் வந்து ஃபுல் தான் ஃபுல் தான் அடிக்கிறோம். போகும்போது வந்து அஸ்ஸாம் என்ட்ரு ஆகினதுமே டீசல் போட்டோம். அப்புறம் வந்து இறக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது சிலோங்கு முன்னாடி நிற்கிறோம். எவ்வளோ வருதுன்ட்டு ரேட்டு பார்க்கலாம். எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 13,000 பக்கம் பிடிக்கும். இங்கே வந்து 84 ரூபா 35 பைசா தான் டீசலு. இங்கே 84 ரூபா 35 பைசாவா பரவாயில்ல. ஆ, செம்மன் டீசல் போட்டிருக்கோம். போட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். இசைக்கு எப்படி குளூரில் ஆடிட்டுருக்கு இருப்பாருங்க. ஜம்முன்னு பிடிச்சிட்ருக்கோம். ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹலோ, ஹாய், சப்ஸ்கிரைப் யுவர் சேனல். டெல்மி நவ் மணி ட்ராவல் ட்ராவலிங் விலோக். டெல்மி நவ் சப்ஸ்கிரைப் TN72 மணி ட்ராவலிங் விலோக் சப்ஸ்கிரைப் நவ். டெல்மி நவ் டெல்மி டெல்மி நவ் TN72 மணி ட்ராவலிங் விலோக் சப்ஸ்கிரைப். கே புரியல. ஃபைனலாக நம்மளுக்கு வந்து டீசல் வந்து 13,100 ரூபா பிடிச்சிருக்கு. 155 லிட்ரு 84 ரூபா 35 பைசா. சரி, டீசல் போட்டாச்சு. ஸோ அப்படியே பொறுமையாக கிளம்பிடலாம்.